ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை கிட்டத்தட்ட 36 மணி நேரம் நாங்கள் சீஸ்ஃபயர் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவிக்கிறாங்க. இந்த சீஸ்ஃபயர் ஒரு ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்லி உக்ரைன் ஒரு பக்கமாக எல்லா விதமான நாடுகளுக்கும் ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணுறாங்க. இந்த சீஸ்ஃபயர் மட்டும் சரியாக நடந்துருச்சுன்னா ரஷ்யா அவங்களுக்கு தேவையான இராணுவத்தை ஃப்ரண்ட்லைனுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அப்படி ஃப்ரண்ட்லைனுக்கு கொண்டு வர்றது மட்டும் கிடையாது, ரீக்ரூப் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாமே அவங்களால என்ன செய்ய முடியும், மறுபடியும் ரீலோட்லாம் பண்ணி வைக்க முடியும். இதுதான் உக்ரைன் சொன்ன ஒரு கருத்து. ஆனால் ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா கிடையவே கிடையாது, ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின்ஸினுடைய இந்த கிறிஸ்மஸ் விழாவை உக்ரைன் மிகப்பெரிய அளவில் புறம் தள்ளுகிறார்கள், ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் மீது இவர்கள் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய விஷயமாக மாற்றியிருந்தாங்க. ஆனால் இந்த சீஸ்ஃபயர் வர்றதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு விஷயம் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டது அப்படின்னா அது ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டது தான். 63 நபர்கள் உயிரிழந்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க ரஷ்யா, அதன் பிறகு அது 89 நபர்கள் உயிரிழந்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை உக்ரைன் என்ன சொன்னாங்கன்னா ஒரு 400 ரஷ்ய இராணுவ வீரர்களை நாங்கள் கொன்றிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கான ரிவெஞ்சை நாங்கள் எடுப்போம், இந்த ரிவெஞ்சுக்கு உக்ரைன் ரொம்ப பெரிய அளவில் வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்த ரஷ்யா ஒரு தாக்குதலை நடத்தினாங்களாம். அந்த தாக்குதல் என்னவா இருந்தது, உக்ரைன் அந்த தாக்குதலை மறுத்து இருக்கிறார்களா, இல்லை இன்னும் பல அப்டேட்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையுமே பார்த்துடலாமா? இந்த டாப்பிக்கில் கூடுதலாக நம்ம பார்க்க போகிறது நேட்டோவை பற்றி தான். ஏன்னா நேட்டோவினுடைய ஒரு ஆயுதம் தான் இப்போ உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்க. இந்த நேட்டோ ஏன் உருவாச்சு, அது உருவானதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, எப்படியான ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, எந்தெந்த நாடுகள் இணைந்தார்கள் அப்படிங்கிறதுக்கான தமிழ் ஆடியோ புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குக்கஃபம். அந்த ஆடியோ புக்கை நீங்கள் கேட்கணும்னா குக்கஃபம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 50% டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்காக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கோட் vox50 அப்படிங்கிறது தான். தமிழ் ஆடியோ புக், ஆடியோ புக் சமரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக், ஆடியோ புக் சமரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். குக்கஃபம் கான்டாக்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. முதல் விஷயம் ரஷ்யா பெலரஸ். இந்த இரண்டு நாடுகளுமே உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்காங்க. ஏன்னா உக்ரைன் பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் பெலரஸ், ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான ஒரு நட்பு நாடு. இந்த ரஷ்யா உக்ரைன் ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்கிறதும், இல்லாட்டி ரஷ்யா உக்ரைன் போர் அப்படின்னு சொல்லி நாம் சொல்வதும், இந்த இரண்டும் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ இருந்து இந்த பெலரஸ் அப்படிங்கிற நாடும் பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. அதுலேயும் குறிப்பாக ரஷ்யாவினுடைய அணு ஆயுதங்களை எங்கள் நாட்டுக்குள்ளே நாங்கள் வைக்கிறதுக்கான அனுமதியை எங்களுடைய அரசியல் சாசன சட்டத்தை திருத்தி அதை அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பெலரஸ் தான் அவங்களுடைய அரசியல் சாசனத்தை எல்லாமே திருத்தி ரஷ்யாவுக்கான மிகப்பெரிய ஒரு ஆதரவை ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் தெரிவித்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ நாடுகள் எதிரெதிராக இருந்தாலும் பெலரஸ் வந்து எப்போதுமே ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருந்ததுனால மேற்குலக நாடுகளும் பெலரஸை ரொம்ப கன்னிங்காக கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் பெலரஸில் தான் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லா நாடுகளுமே, அமெரிக்கா, யூகே, ஃப்ரான்ஸு, உக்ரைன் போன்ற நாடுகள் எல்லாருமே பெலரஸ் மீது அவங்களுடைய பார்வையை திருப்பினது மட்டும் இல்லாமல் பெலரஸ்க்கு எச்சரிக்கையும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த எச்சரிக்கையை அப்படியே தட்டி விட்டுட்டு போன பெலரஸ் இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, ரஷ்யா கூட நாங்கள் இராணுவ ட்ரில்லில் ஈடுபட போகிறோம். ஜனவரி 16 இந்த ட்ரில் அப்படிங்கிறது இருக்க போகுது. இந்த ட்ரில் ரொம்ப முக்கியமானதும், அதே நேரத்தில் எங்கள் இரண்டு நாட்டு இராணுவ வீரர்களும் சேர்ந்து ஒரு எதிரியை, எங்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு எதிரியை எப்படி நாங்கள் எதிர்க்கப் போகிறோம் அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான ட்ரில்லாக நாங்கள் இதை செய்ய போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை பெலரஸ் அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. ஆல்ரெடி ரஷ்யா புது புது ஆயுதங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. புது புது ஆயுதங்களை ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பெலரஸுக்குள்ளே ரஷ்ய இராணுவ வீரர்கள் ஆல்ரெடி இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியும். இது என்னமோ புதுசாக இருக்கே அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்ததா என்ன மாதிரியான ட்ரில்ல ஏற்பாடு செய்ய போறாங்க, அதுவும் குறிப்பா இது ஏர்போர்ஸுக்கான ட்ரில் அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஏர்போர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பெலரஸினுடைய எல்லையிலிருந்து ரஷ்ய ராணுவ வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்புவதற்கான அந்த மாதிரி ஈஸி வே ஆஃப் அந்த ட்ரைனிங்லாம் இதில் இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. சோ பார்க்கலாம் அதை பத்தி என்ன ஒரு அப்டேட் வந்தாலும் நம்ம வியூகம் வழியா பார்த்துடலாம். அடுத்ததா இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கினதிலிருந்து கிட்டத்தட்ட 80 லட்சம் மனிதர்கள் உக்ரைனை விட்டு காலி பண்ணி வேறு நாடுகளுக்கு போயிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 50-60 லட்சம் மனிதர்கள் அப்படிங்கிறவங்க உக்ரைனுக்குள்ளேயே அங்கங்கே சுற்றி சுற்றி இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய உண்மையான இடத்தை விட்டு வேறு இடங்களில் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1 கோடிக்கும் மேற்பட்ட மனிதர்களை இந்த உக்ரைன் ரஷ்யா போர் அப்படிங்கிறது பாதித்திருக்கிறது. அது உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் இந்த 1.5 கோடி நம்ம கணக்கு. ஆனால் அதெல்லாம் மீறி உலகளவில் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் பல வேலை இழப்புகளுக்கு காரணமாக இருந்திருக்கு. பல நாடுகளுடைய இன்ஃப்ளேஷன், பல நாடுகளுடைய அரசியல் மாறுவதற்கான காரணம், பல நாடுகளுடைய ரிசர்ஷனுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட், இப்படின்னு சொல்லி ரஷ்யா உக்ரைன் போருக்கு பல முகங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையினுடைய அடுத்த கட்டமாக
இப்போ 3.75 பில்லியன் அமெரிக்க டாலர் அமெரிக்கா தரப்போகிறாங்க. அதில் பிராட்லி இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் இருக்குது, அதே மாதிரி சீஸ்பேரோ அப்படிங்கிற மிசைல்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ எகெயின் இங்கே ஜெர்மனிக்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் 40 கவச வாகனங்கள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்களே, உங்களுடைய ஹெவி டேங்க் அப்படிங்கிற லியோபேர்ட் அப்படிங்கிற உங்களுடைய டேங்கை நீங்கள் அவங்களுக்கு கொடுப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஜெர்மனியிடம் கேட்கப்படுது. ஃப்ரான்ஸ் ஆல்ரெடி இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிளை கொடுத்த பிறகு தான் ஜெர்மனி 40 இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிளை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை மார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக இப்போ உக்ரைன் என்ன கேட்டுட்ருக்காங்கன்னா, எங்களுக்கு இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிளை அமெரிக்கா ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள் தராங்க, நீங்களும் அதே தந்தீங்கன்னா எந்தவித பிரயோஜனமும் இருக்காது, ஸோ எங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஹெவி டேங்கை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் இப்போதைக்கு ஹெவி டேங்கு லியோபேட் அப்படிங்கிற அவங்களுடைய ஹெவி டேங்கை கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவிக்காத ஜெர்மனி, ஆனால் இதை வந்து நாங்கள் ஒட்டு மொத்தமாக புறம் தள்ளவில்லை, எப்போ வேண்டுமானாலும் எங்களுக்கு எங்களுடைய அரசியல் பிரச்சனைகள்லாம் ஓய்ந்த பிறகு நாங்கள் என்ன செய்வோம், உக்ரைனுக்கு வேணும்னா அவ்வளோ அர்ஜென்ட்னா நாங்கள் எங்களுடைய ஹெவி டேங்கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காவிடமும் இந்த உக்ரைன் அரசாங்கம் அவங்களுடைய ஆப்ரஹாம் டேங்கை கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த மாதிரியான டேங்க் பீரங்கிகள் அப்படிங்கிறதும் பீரங்கிகளை அழிக்கக்கூடிய டேங்க் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிளையுமே நீங்கள் மேற்குலக நாடுகள் கொடுத்தாலும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி எலன் மஸ்க் அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டார். அந்த ட்வீட் ரொம்ப காரசாரமாக விவாதிக்கப்பட்டது. ஏன் நீங்கள் பிராட்லி இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் எல்லாம் அமெரிக்கா கொடுத்தாலும் அதை உக்ரைன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரியான கேள்விகள் எலன் மஸ்க் அவர்களுக்கு எதிராக இப்போதும் கேட்கப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த யுத்தம் ட்ரோன் யுத்தமாக இருந்தது, ஏர் சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிறத இரண்டு நாடுகளும் சரிசமமாக வைத்த பிறகு இப்போ மறுபடியும் லேண்ட் வேல்யூக்கான அந்த ஒரு ப்ராப்ளமாக மாறி இருக்கு. அதனால தான் இந்த டேங்க் இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி டேங்க் கில்லர் இது எல்லாமே முக்கிய ஒரு பங்காக மாறி வருகிறது. அப்படின்னா இந்த வின்டர் சீசன் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக பனி உருகி கொஞ்சமாக சாலைகள் எல்லாமே அங்கே வந்த பிறகு, சாலைகள் எல்லாமே தெரிந்த பிறகு யுத்தம் வேறு லெவலில் இருக்க போகுது. அதற்கான ஆயத்த நடவடிக்கைகளில் தான் இரண்டு நாடுகளுமே ஈடுபட்டு இருக்காங்க. நார்மலாக இந்த யுத்தம் என்னடா இவ்வளோ, அதாவது 2014 நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா கிரீமியாவை அனெக்ஸ் பண்ணமாக இருக்கட்டும், இல்லை ஜோர்ஜியா கூட சண்டைக்கு போன ரஷ்யாவாக இருக்கட்டும், அவ்வளோ குயிக்காக இதெல்லாம் முடித்தாங்களே, ஆனால் ஏன் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு வருடம் நீண்டு வருகிறது அப்படிங்கிற கேள்விக்கு அப்போ பார்த்த உக்ரைன் கிடையாது. இப்போ இந்த உக்ரைனில் நிறைய மக்கள் அதே மாதிரி பில்டிங்ஸ் சாலைகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் மேம்பட்டு விட்டது. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரஷ்யா அவங்களுடைய டேங்க்ஸ் எல்லாம் கொண்டு வர்றதா இருந்தாலும் வழிகள் அப்படிங்கிறது இல்லை, சாலைகள் அப்படிங்கிறது சரியாக இல்லை, சாலைகளை ஒட்டுமொத்தமாக நிறைய பிரிட்ஜஸ் அப்படிங்கிறதெல்லாம் உடைக்கப்பட்டது, நிறைய பில்டிங்ஸ் இருக்குது, அந்த பில்டிங்ஸ்லாம் உடச்சு உடச்சு தான் இவங்களுடைய இராணுவ வீரர்கள் முன்னேற வேண்டும். இந்த மாதிரி பல தடைகள் அப்படிங்கிறது இந்த கால யுத்தத்தில் இருக்குது. 1971 இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடைய அந்த பங்களாதேஷ் விடுதலைக்கான போரையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கூட, இப்போ ஒரு போர் நடந்தது அப்படின்னா அங்கே ஜனத்தொகை கூடியிருக்காங்க, இந்தியாவிலும் ஜனத்தொகை கூடியிருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அதிகரித்திருக்கிறது, பேஸ்ட் ஆன் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு யுத்தம் வந்தாலும் நீண்ட நாட்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படிங்கிற எந்த யுத்தமும் இந்த காலத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, அப்படி நடந்தால் அது யுத்தமே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கினதுலேருந்து கிட்டத்தட்ட 453 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதும், 877 குழந்தைகளுக்கு காயம் வந்திருக்கலாம், காயம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பையும் இன்னைக்கு உக்ரைன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்திருக்கிற மிக முக்கியமான அப்டேட் தான் ராக்கெட். நாங்கள் ராக்கெட்டை ஏவி விட்டோம், அது உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் 400 பேருடைய உயிரை கொன்று விட்டது அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவிக்கிறாங்க. இது ஒரு ரிவெஞ்ச் தாக்குதல் தான், எங்களுடைய 89 இராணுவ வீரர்களுக்கான ரிவெஞ்ச் தாக்குதல் தான் இது அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்கிறாங்க. ஆனால் உக்ரைன் இதை மறுக்கிறாங்க, இல்லை நீங்கள் வேணா அந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே சிஎன்என் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அங்கே போயிருக்காங்க. அங்கே போய் பார்க்கும்போது 1-2 இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் ரஷ்யா சொல்கிற மாதிரி 400 இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருப்பதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் அங்கே இல்லை அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் ஒரு ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணுறாங்க. பட் ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, கிடையாது, ஏன் உக்ரைன் இப்படி பயப்படுற, உங்களுடைய அந்த இராணுவ இழப்புகளை வெளியில் சொல்ல வேண்டியதானே, எங்களுக்கு மட்டும் டபுளாக ட்ரிபிளாலாம் காண்பித்து கொடுத்தா உன்னுடைய உண்மையான கவுண்டை நீ வெளியில் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி ரஷ்யா அவங்களுடைய எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இரண்டு விஷயங்களை நம்ம நல்லா கவனிக்கணும். இந்த பக்கம் உக்ரைன் நாங்கள் 400-800 ரஷ்ய இராணுவ வீரர்களை கொன்று விட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா நாங்கள் 89 வீரர்களை தான் பலி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 400 உக்ரைனுடைய இராணுவ வீரர்களை ராக்கெட் தாக்குதல் வழியாக கொன்று விட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை 2 இராணுவ வீரர்கள் தான் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி உக்ரைனும் சொல்லியிருக்காங்க. மாற்றி மாற்றி பொய் சொல்லிக்கிறாங்க, ஆனால் உண்மை என்னவோ அது கடவுளுக்கும் காலத்துக்கும் தான் வெளிச்சம். அடுத்ததாக வந்திருக்கிற ஒரு பாசிட்டிவான செய்தி இருக்குங்க, வேறு எதுவுமே இல்லை, பிரிசனர் ஸ்வாப் அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட 100 போர்க்கைதிகள் அப்படிங்கிறவங்க, 50 பேர் ரஷ்யாவினுடைய போர்க்கைதிகள், 50 பேர் உக்ரைனுடைய போர்க்கைதிகள், இவங்க இரண்டு பேருமே அவங்கவுங்க நாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இதே மாதிரி வருங்காலத்திலும் இன்னும் போர்க்கைதிகளுடைய அந்த ஸ்வாப்பிங் இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ என்னதான் ஒரு கட்டத்தில் யுத்தம் நடந்தாலும் இந்த போர்க்கைதிகள் அப்படிங்கிறவங்க ஸ்வாப்பிங் செய்கிறதும், இல்லாட்டி 2 போர்க்கைதிகளுக்கு பதிலாக 1 போர்க்கைதி, அது முக்கியமான ஒரு போர்க்கைதியாக இருக்கலாம்,
அவர் வந்து ரொம்ப பெரிய அளவில் அவருடைய பொசிஷன், அவர் முக்கியமான ஒரு நபராக இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான நெகோசியேஷன் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கான். அடுத்ததாக ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உக்ரைனில் 2-3 நீர்மின் நிலையங்கள் இருந்திருக்கு. இந்த நீர்மின் நிலையங்கள் மீது தாக்குதலை நடத்தியிருக்காங்க உக்ரைன் அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு ரஷ்யா வெளியிட்டிருக்கிறார்கள். எனர்ஜியில் எனர்ஜி கிரைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உக்ரைனே இப்போ அவங்க நாட்டுக்கு தேவையான, இல்லாட்டி அவங்க நாட்டு மக்கள், இல்லாட்டி அவங்க நாட்டினுடைய இடங்களில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நீர்மின் நிலையங்கள் எல்லாத்தையுமே அழிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டு, இது நல்லது தானா, இதை தான் இவ நீங்கள் விரும்புகிறீங்களா, இதை தான் உலக நாடுகள் விரும்புகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான செய்திகள் எல்லாமே சாதாரண ஊடகத்தில் வெளியில் வராதனால நமக்கு அதிகமாக தெரியலை. அடுத்ததாக வந்திருக்கிற அப்டேட் யூகே மற்றும் நெதர்லாந்து. யூகே நெதர்லாந்து இரண்டு நாடுகளும் சேர்ந்து ரஷ்யா என்ன வார் கிரைம் செஞ்சுருக்காங்க, எப்படி வார் கிரைம் செஞ்சுருக்காங்க, அதுக்கான ப்ரூஃப் என்ன, இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் லண்டனில் இன்றைக்கி கூடியிருக்காங்க. ஸோ லண்டனில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்கஷன் முடிந்த பிறகு ரஷ்யா செய்திருக்கக்கூடிய வார் கிரைம் அதை எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு, அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கு கொண்டு போகலாம், அப்படி கொண்டு போன பிறகு ரஷ்யாவுக்கு எப்படியான தண்டனைகள் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான பலவிதமான டிஸ்கஷனும் இதில் ஈடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு நாட்டின் மீது பல நாடுகள் காண்டாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இது வழியாகவே பார்த்துடலாம். அப்படின்னா இங்கே நிறைய நாடுகள் குத்தம் செஞ்சுருக்காங்களே, இப்போது சிரியாவை எடுத்துக்கோங்க, சிரியாவை சுற்றி பல நாடுகள் சிரியாவை ஆக்கிரமிப்பு செய்து வருகிறார்கள். பாலஸ்தீனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாடு நம்ம பார்க்கலாம். இப்போ கூட பல பிரச்சனைகள் ஆப்கானிஸ்தானில் இருக்குது, இல்லை ஈராக் எடுத்து பார்த்துக்கோங்க, லிபியாவை எடுத்து பார்த்துக்கோங்க, எதுவுமே வேணாங்க. சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த லெபனன் ஏமன் பிரச்சனை எடுத்து பாருங்க. இந்த மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு ஒன்று கூடாத நாடுகள் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைகளுக்கு மட்டும் ஒன்று கூடியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய சுய லாபத்துக்காக இவங்க என்ன வேணாலும் செய்யலாம். அடுத்ததா துருக்கி மற்றும் ஸ்வீடனுடைய அந்த காரசாரமான விவாதம் தான். ஸ்வீடனும் ஃபின்லாண்டும் நாங்கள் நேட்டோவில் இணைய போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது துருக்கி சொன்னாங்க, இல்லை இல்லை உங்களை நான் நேட்டோவில் இணைய விட மாட்டேன், நேட்டோவில் ஒரு நாடு இணையணும் அப்படின்னா அதுக்கு எல்லா நாடுகளும், நேட்டோவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் சம்மதம் தெரிவிக்கணும். ஒரு நாடு அதனுடைய வீட்டோ பவரை பயன்படுத்தினால் கூட என்ன செய்ய முடியாது, நேட்டோ எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது நடக்காது. ஸோ நேட்டோ எக்ஸ்பேன்ஷன் நடக்கலை அப்படின்னா அது அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை, அதே மாதிரி நேட்டோ படைகளுக்கும் பிரச்சனை தான். இப்போ துருக்கி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நான் சில பல சட்டத்திட்டங்களையும் சில பல கட்டளைகளையும் உங்களுக்கு நான் தரேன், அதுக்கு நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக நேட்டோவில் நீங்கள் இணைவதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் இது ஓகே நடந்துருமா இருக்கும், ஏன்னா இந்த வார்த்தை சொன்ன பிறகு துருக்கிக்கு நிறைய நாட்டு தலைவர்கள் வந்து விசிட் போயிட்டு இருந்தாங்க, எப்படியாவது நீ சம்மதம் தெரிவித்து விடு, நேட்டோவை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி துருக்கியை சம்மதம் தெரிவிக்க வைத்தார்கள். ஆனால் இன்றைக்கி ஸ்வீடன் திடீர்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க, நேட்டோ சொல்கிற மாதிரி இல்லாட்டி நேட்டோ படையில் நாங்கள் சேர்கிறதுக்கு பல விதமான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு, அதெல்லாம் கொடுத்துட்டோம், ஆனால் துருக்கி சொல்கிறது ரொம்ப ஓவராக இருக்குது, எங்களால் செய்ய முடியாத பல விஷயங்களையும் துருக்கி நீ செஞ்சு தான் ஆகணும்னு சொல்கிறாங்க, துருக்கிக்கு சாதகமாக இந்த ஒரு நிலைப்பாடை எடுக்க எங்களை தூண்டுறாங்க, சொல்லப்போனால் இது எங்கள் நாட்டுக்கு பேர் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது, அதே நேரத்தில் வருங்காலத்தில் எங்கள் நாட்டுக்கு இது ஒரு பேர் ஆபத்தாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ துருக்கி சொல்கிற எல்லாத்துக்கும் நாங்கள் தலையாட்டிட்டு போக மாட்டோம், இதனால் நாங்கள் நேட்டோவில் சேரலைனா கூட பரவாயில்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஸ்வீடன் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. என்னப்பா இது, நேட்டோக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனைகளா அப்படின்னு சொல்லி, இனிமேல் நேட்டோவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அமெரிக்கா வந்து துருக்கி கிட்ட ஏதாவது சொல்லுவாங்களா, இல்லை ஸ்வீடன் உண்மையிலேயே எனக்கு நேட்டோவே வேணாம் அப்படின்னு சொல்லி சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லி போயிருமா, பார்க்கலாம் நேட்டோ எக்ஸ்பேன்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி. இந்த நேட்டோ எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது தான் ரஷ்யா உக்ரைன் போரினுடைய மிகப்பெரிய ஒரு கருப்பொருள் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. நேட்டோ எக்ஸ்பேண்ட் ஆகி ஜெர்மனி வர இருந்த நேட்டோ இப்போ திடீர்னு பார்த்தா உக்ரைன் வர வந்துருச்சுப்பா, நாளைக்கு எங்கள் வீட்டு வாசக்கதவு திறந்தால் அங்கே நேட்டோ படை வீரர்கள் எங்களை வந்து கண்காணிப்பார்கள் அப்படின்னு சொல்லி தான் ரஷ்யா இந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷனே ஆர்கனைஸ் பண்ணாங்க. இன்றைக்கும் அதே குற்றச்சாட்டுடன் தான் ரஷ்யா நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் நேட்டோ எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறதும் இங்கே கூடிக்கொண்டு தான் இருக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிறத பல நாடுகளும் யோசித்து தான் வருகிறார்கள். இந்த நேட்டோக்குள்ளே உக்ரைன் சேருவாங்களா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு சேருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளேயே இன்னும் உக்ரைனால் சேர முடியல, அதுக்குமே இன்னும் லாங் ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை உக்ரைன் பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் உக்ரைனுக்கும் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2023 முதல் உதவி அப்படிங்கிறது அமெரிக்காவின் பக்கம் இருந்து வந்தாலும் இந்த உதவிகள் கிடைப்பதற்கு பல மாதங்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஜெர்மனி அவங்களுடைய இன்ஃபான்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, அதை இன்னும் ஷிப் பண்ணலை, அப்படி ஷிப் பண்ணும்போது அதுக்கும் டிலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி இந்த டிலே எல்லாம் பார்க்கும்போது அடுத்தடுத்த விஷயங்களில் ரஷ்யா எவ்வளவு குயிக்காக இந்த உக்ரைன் மீதான தாக்குதலை நடத்துறாங்க, இல்லை எந்த மாதிரியான ட்விஸ்டுடன் பலவிதமான நகர்வுகள், அரசியல் நகர்வுகள் இருக்க போகிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வியூகம் தமிழ் வியூகத்தில் பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.